ஸ்ரீமதே ராமானுஜாயனமா ஸ்ரீமதே நெகமாந்த மகா அதேசி காயனமகா பன்னெண்டு ராசிகாரர்களுக்கும் ஆவணி மாத பலன் ஆவணி மாதத்துடைய பலனை நாங்கள் போகிறோம் ஆவணி மாதம் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரிய பகவான் பித்ரு காரகனான சூரியன் ராஜ கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று வலுவா இருப்பார் இந்த ராஜகிரகம்ன்றது நம்பர் ஒன் அவர் வலுவாக இருக்கின்ற மாதம் ஆவணி மாதம் ஆட்சி பெற்று அவருடைய சொந்த வீட்டில் சுயபலத்தோடு இருக்கிறார் அப்போ சுயபலத்தோடு இருக்கிச்சு உங்களுக்கு எல்லா ராசிக்குமே அது ஃபேவர் பண்ண முடியாது யார் யாருக்கு நல்லது யார் யாருக்கு தடங்கள் அப்படின்னு பார்த்துட்டு தடங்களானவர்களுக்கு பரிகாரம் நம்ம சொல்கிறோம் ஆவணி மாதத்துடைய கிரகநிலை பார்ப்போம் ஆவணி மாதத்தில் எப்படி கிரகநிலை இருக்குதுன்னு பார்த்துள்ளார் சிம்ம ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் ராசியில் கேத்து சந்திரன் தனுர் ராசியில் பூராட நட்சத்திரத்தில் இருக்கார் அன்றைக்கி சனி பகவான் கும்பராசியில் வக்கரமாய் மகர ராசியிலேருந்து பிரவேசிக்கிறார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை பத்தாம் தேதி சுக்கர பகவான் கன்னியாராசிக்கும் பத்தாம் தேதி செவ்வாய் மிதுனராசிக்கும் பதினஞ்சாந்தேதி சிம்ம ராசியில் புதன் வக்கரகதி அடைஞ்சு மீண்டும் அங்கே போகிறார் இதுதான் கிரகநிலை தனுர் ராசி இப்போ தனுர் ராசிக்கு சனி பகவான் வக்கரகதி மகர ராசியிலேருந்து பிரவேசிக்கிறார் ஏழரை ஆண்டு சனி பகவான் பேர் இப்போ இந்த ஏழரை ஆண்டு சனி பகவான் வரைச்சு கொஞ்சம் உஷார் குரு ஆறில் இருக்கார் ராசி அதிபதி குரு ஆறில் இருக்கார் இப்போ ஆறாம் இடத்துலேருந்து வக்கரமாயி அஞ்சாம் இடத்துக்கு வரப்பரு அது ஒரு சில ஒரு சில நாட்களில் அப்போ நாங்கள் சொல்கிறாத இப்போ சனி பகவான் வாக்குவாதம் வேண்டாம் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருந்தீங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருங்க யார்கிட்டையுமே வாக்குவாதமே வேண்டாம் கணவன் மனைவினே இல்லை யாராக இருந்தாலும் பேசாத விட்ருங்க நல்லதாக போச்சு இல்லை உங்களுக்கு பிள்ளையார் எப்படிக்குன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போங்க சங்கடகத்தினையும் பிள்ளையார் கோயில் அர்ச்சனை வாங்க நவக்கிரகத்தை சுற்றி வாங்க அனுமாரை சேவிங்க அனுமார் கோயிலுக்கு போங்க இப்போது கோவிலுக்கு போகிறதுனால் இந்த கெடுதல் தடங்கள் ஆகி போயிடும் பிள்ளையாருக்கு போகிறீங்க ஒரு சூரசாங்காய் உடைங்க ரொம்ப நல்லது சூரசாங்காய் உடைச்சிட்டு பிள்ளையாருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா சரியாக போய்ட்டு போகிறது அனுமார் கோயில் போங்க அனுமாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரதர்ஷனம் பண்ணி சரியாக போய்ட்டு போகிறது தனுர் ராசி நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் மகர ராசி மகர ராசிக்கு அஞ்சில் குரு செவ்வாய் எட்டில் சூரியன் அஷ்டமாதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் புதனோடு பாகியஸ்தான சேர்ந்து புதனாதிபதி யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார் முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான அனுகூல வழியை காட்டுறார் மகர ராசிக்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து வக்கரமாய் ஜென்ம ராசிக்கு வர்றார் ஜென்ம ராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் உஷார் கால் அடிபடாமல் பார்த்துக்கோ கை கால் ஜாகிரதை கீழே அடிபடாமல் பார்த்துக்கோங்க க ஒழுங்காக சாப்பிடுங்க ஒழுங்காக தூங்குங்க அவ்வளோதானே சிம்பிள் வேதானே இதை கூட வேறு என்ன சின்னதாக இருக்குது பரிகாரம் பெருமாள் கோவில் இருக்குது சனிக்கிழமை போய் ஒரு கும்பிடு போட்டு வாங்க என்ன பெருமாள் சேவிக்கலாம் சீனிவாசர் ஸ்ரீனிவாசர் வரதராஜ வடதராஜ பெருமாளை சேவிக்கலாம் உப்புளியப்பனை சேவிக்கலாம் எந்தெந்த ஊரில் யார் இருக்கீங்களோ பக்கத்தில் இருக்கலாம் பார்சாதி சேவிக்கலாம் நரசிம்மரை சேவிக்கலாம் எந்த பெருமாளை சேவிக்கலாம் சேவிக்கலாம் கும்பராசினர்களே கும்பராசிக்கு ஒரு அனுகூலம் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சுகஸ்தானத்தில் குருமங்கள யோகத்தில் இருக்க குரு மங்கள யோகம் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று புதனோடு இருக்கார் ஏழாம் இடமும் சிறப்பாக இருக்கிறது ரெண்டு பதினொன்றாவது குருவும் சிறப்பாக இருக்கிறார் யோக நேரம் அப்போது ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் வாக்குவாதம் தேவையில்லாத வார்த்தைகள் இப்போ திண்ணை பேச்சின்னு ஒன்று இருக்கும் இப்போ இருக்காது தெரியல அந்த காலத்தில் திணை பேச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு பே கூடாது யாரை பற்றியும் யாரிடமும் பேசக்கூடாது இவன் நல்லவன் கெட்டவன்கிற வார்த்தையே வேண்டாம் நல்லவன் கூட பேசலாம் கெட்டவன் வார்த்தை வேண்டாம் பணம் ஹேண்டில் வித்கார் பணத்தை எடுத்துகிட்டு போயிச்சேன் ஜாக்கிரதையாக எடுத்து போங்கோ கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கும் மீனராசி அன்பர்களே மீன ராசி அதிபதி ரெண்டு ஒன்பதாம் அதிபதியோட மூன்றாம் இடத்தில் குருமங்கள யோகத்தில் இருக்க ஏழரை ஆண்டு சனி இருந்த சனிபகான் பெண் நோக்கி போயிட்டார் வக்கரகத்தை அடைஞ்சிட்டார் ஃப்ரீ நாலு மாதந்தான் உடனே எல்லாம் சரியாயிடுத்து நினச்சிட்டு மீனராசிக்கு இப்போ அனுக்கொள் ராகு கேத்து ராசியில் ராகு ஏழை கேத்து கொஞ்சம் ஜாக்கிரதை கொஞ்சம் ஜாகிரதை அப்படின்னு அர்த்தம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இது கணவனாக மனைவியானே கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே பவர் தான் சப்தமன்றது கணவன் மனைவி சப்தமாதிபதி ஜாதகத்தில் புதன் எட்டாம் ஆறாம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார் டென்ஷன் ஆகாதீங்க கோபமே படாதீங்க பீகார் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோ குலம் மீனராசி நன்றாகிடும் ஜலராசின்பார் ராகுவால் பயமில்லை ஜல ராகு விஷமில்லை விஷமில்லை என்றாலும் நீங்கள் வந்து இதுக்கான முயற்சி பண்ணுகின்ற பொழுது நல்லது நவகிரகம் ஒம்பது பேருக்கும் மாதத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்னைக்கு வேணாலும் சரி ஒம்பது பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி நவகிரகத்தில் ஒம்பது பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் இடம் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான முகூர்த்த மாதம் எல்லா சுபகாரியங்களுக்கும் முகூர்த்த நாள் ரொம்ப விசேஷம் நான் வந்து உங்களுக்கு இந்த முகூர்த்த நாள் தரேன் நோட் பண்ணி வச்சிக்கோங்க அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க முகூர்த்தம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி இருபதாம் தேதி தேதி இருபத்தி மூணு முப்பது முப்பத்தொன்னாம் தேதி தான் ஆவணி மாதத்துக்கான சிறப்பான முகூர்த்த நாட்கள் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறோம்